உலகத்திலேயே ரொம்ப பழமையான பகுதிகள் அப்படின்னு சொல்லணும்னா, பகுதினா எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே உலகம் உற்பத்தி அளப்பதே வந்துச்சு. ஆனால் அதில் சில ஏரியாவில் மக்கள் வாழ்ந்து தொடர்ந்து வாழ்ந்துவிட்டு, அந்த தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி, அவங்களுடைய வாழ்வு முறையை பற்றி இருக்கக்கூடிய சில சின்னங்கள் நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறோம். இதில் ஆராய்ச்சி முறைப்படி பார்த்தீங்கன்னா 3-4 டிஃப்ரெண்ட் ஏஜஸ் காலகட்டம். சத்தீஸ்கரில், கோழிக்கோடு கேரளாவில் ட்ரைபல் மியூசியம், சிந்த்வாரா மத்திய பிரதேஷில், அதே மாதிரி தெலங்கானாவில் ஹைதராபாத்தில், டமலாங் அப்படிங்கிற ஊர் மணிப்பூரில், கெல்சி அப்படிங்கிற ஊர் மிசோராமில், கோவாவில் கோண்டா ரோடு, இது எல்லா ஊர்லேயும் ட்ரைபல் கோசம் மியூசியம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அகழ்வாராய்ச்சிக்கும் மக்களின் தொல்பொருள் சின்ன சின்ன பொருட்களுக்கும் மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏதோ ஒரு செட் ஆஃப் மக்கள் மாத்திரம் இல்லை, எல்லாரையும் பற்றி ட்ரைபலோ அவங்க ஃபிஷர்மேனோ எல்லாரையும் எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ. இதை தவிர நேஷ்னல் மேரிடைம் மியூசியம் அதுவும் கட்டணும். அதாவது சமுத்திரம் கடல் மூலமாக வியாபாரம் பண்ணது, கடல் மூலமாக கப்பல்களை ஏற்றுமதி பண்ணது, கப்பல் உணுத்தர் கோசம் கட்டி கொடுத்தது, அந்த ட்ரைபல் மியூசியம் கூட லோத்தாலில் கட்டுறோம். அது ஹரப்பா டைம் சைட், அது அதுவும் ஒரு பழமையான ஒரு ஏசைக்காரங்க சொல்லுவாங்க லோத்தால ஒரு நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் அதோட வேல்யூ என்ன, அங்கே ஒரு ட்ரைபல் மியூசியம் கட்டுறோம். இது தவிர நமாமி அப்படின்னு நேஷனல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ், ஓலை பண ஓலையில் எழுதப்பட்ட வாக்குகள், காப்பர் பிளேட்ஸில் எழுதப்பட்ட சொற்கள், இதை எல்லாத்தையும் கூட டிஜிட்டைஸ் பண்ணும். இந்த ஓலைகள் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை இருந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை டிஜிட்டல் பண்ணி வைக்கணும். அந்த டிஜிட்டலில் கிட்டத்தட்ட 3.3 லட்சம் பாம்ஸ் ஓலைகள் டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு, அது எவ்வளோ மொத்தம் பேஜ் வருது, 3 கோடி பேஜஸ் டிஜிட்டைஸ் ஆகியிருக்கக்கூடிய பாம் லீஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர நம்மளுடைய கலாச்சாரம் கம்போடியாலேயோ, வியட்நாம்லேயோ, இந்தோனேஷியாலேயோ, தாய்லாண்ட்லேயோ, லாவோஸ்லேயோ, எங்கே நம்ம கலாச்சாரம் போயிருக்குதோ நம்மளுக்கு தெரியும். ராஜராஜேந்திர சோழன் மூலமாக எத்தனை வெளிநாட்டுக்கு போச்சு, அதெல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்தந்த கவர்மெண்ட்ஸ் நம்மளை தான் கூப்பிட்றாங்க, இதே ஏஎஸ்ஐ தான் கூப்பிட்றாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்டீஸ் எங்ககிட்ட இல்லை, நீங்கள் தயவு பண்ணி வந்து எங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியில் உதவுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க.